ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் பிரியாராம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா குலாப்ஜாமுன் கேக் தான். நான் ஆல்ரெடி ஒரு 4-5 டைம் கேக் செஞ்சுருக்கேன். ஆனால் ஃப்ரெஷ் க்ரீம் கேக் வந்து இது வரைக்கும் செஞ்சதில்லை, ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். நான் ஒரு சில மிஸ்டேக்ஸும் பண்ணினேன், அதை நான் உங்களுக்கு என்னென்ன பண்ணேன், அது எப்படி இது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் செய்யும்போது. நீங்கள் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மாவு சளிச்சு சேர்க்கறதுக்காக சலாடை வச்சு ஒரு கப் மைதா, அரை கப் குலாப்ஜாமுன் மிக்ஸு. குலாப்ஜாமுன் ஃப்ளேவர் வர்றதுக்காக தான் ரெடி மிக்ஸ் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஏதோ ஒரு பிராண்டில் அரை கப் சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் பேக்கிங் பவுடர், இது நல்லா சளிச்சுக்கலாம். குலாப்ஜாமுன் மிக்ஸ் வந்து கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், கையிலே அப்படியே நசுக்கி விட்டு சளிச்சுக்கலாம். மாவு சளிச்சாச்சு. இப்போ இதில் 2 ஏலக்காய் வெதை மட்டும் எடுத்து இடித்தது, அதை சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வச்சுட்டு இப்போ அதுக்கு உள்ளே கலக்கிறதுக்கான மிக்சர் கலக்கிடலாம். 1/4 கப் அளவுக்கு பவுடர் பண்ண சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். புளிக்காத தயிராக எடுத்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். இது எக்லெஸ் கேக்குங்கிறதால நம்ம தயிர் சேர்க்குறோம். முட்டை போட்டு கேக் செய்கிற மாதிரி இருந்தால் 3 முட்டை உடச்சி சேர்த்துக்கலாம். இது ஃபஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். சர்க்கரை வந்து பவுடர் பண்ணாமல் எடுத்துருந்தால் சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். சர்க்கரையும் தயிரும் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் 1/2 கப் எண்ணெய் சேர்த்துக்கலாம். சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்துருக்கேன், இல்லைனா உருக்குன பட்டர் கூட சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி தயிரோட எண்ணெய் நல்லா மிக்ஸ் ஆகிடணும், எண்ணெய் தனியாக தயிர் தனியாக இருக்கக்கூடாது. இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 பின்ச் அளவுக்கு உப்பு. இது நல்லா கலந்துக்கலாம். எனக்கு சர்க்கரை கம்மியாக போகுதுங்கிறதால 1/4 கப் தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா 1 கப் கூட சேர்த்துக்கலாம். இப்போ இதை கேக்குக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்துக்கலாம். ஒரேடியாக சேர்க்காம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதில் கொஞ்சம் பால் சேர்த்து கலந்துக்கலாம். கெட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். நல்லா பால் வந்து மாவோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு பத்தலைன்னா கூட மறுபடியும் பால் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 1/4 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக பால் சேர்த்தேன். இந்த கன்சிஸ்டன்சி வர அளவுக்கு பால் சேர்த்துட்டா போதும். இதில் நான் 2 டிராப் அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஜெல் கிடைச்சா சேர்த்துக்குங்க, எனக்கு லிக்விட் ஃபுட் கலர் தான் கிடைச்சிது. நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கேக் பாத்திரத்தில் எண்ணெய் தடவிக்கலாம். பர்த்டே விலாக் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நானும் பாப்பாவும் சேர்ந்தா கேக் செஞ்சோம். அதனால ஒரு சில இது அவள் செஞ்சுருப்பா, ஒரு சிலது நான் செஞ்சு காமிச்சிருப்பேன். எண்ணெய் தடவுனதுக்கப்புறம் மைதா மாவு கொஞ்சம் போட்டு டஸ்ட் பண்ணிக்கலாம், கேக் ஒட்டாமல் வரும். மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு எக்ஸஸாக இருக்க மாவு எடுத்துடலாம். பட்டர் பேப்பர் இருந்து அதை வச்சுட்டா இந்த ஸ்டெப் தேவையில்லை. இதில் கேக் மிக்ஸை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் சேர்த்துட்டு நான் குலாப்ஜாமுன் வந்து குட்டி குட்டியாக நான் சும்மா அப்படியே ஸ்பூன் வச்சு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது போட்டுட்டு மறுபடியும் மேலே மாவு சேர்த்துக்கலாம். கேக் மிக்ஸை 2 இதாக பிரித்து ஃபஸ்ட்டு 1 லேயர், அப்புறம் குலாப்ஜாமுன், அப்புறம் 1/2 லேயர் போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். இது லைட்டாக டேப் பண்ணிக்கலாம். நீங்கள் எடுக்கிற பாத்திரத்தில் இந்த அளவுக்கு கேப் இருக்க மாதிரி சேர்த்துக்குங்க, மேலே 1/2 இன்ச் அந்த மாதிரி, இல்லைனா மேலே ஃபுல்லாக பொங்கி வந்துடும். இப்போ இதை நம்ம குக்கரில் வச்சிடலாம். நம்ம கேக்குக்கு மிக்ஸ் பண்ணும்போதே குக்கரில் வந்து வெயிட்டும் கேஸ்கட்டும் எடுத்துகிட்டு அதை ப்ரீஹீட் பண்ணிடணும். நான் குக்கரை ஃபஸ்ட்டே வச்சு விட்டுட்டேன், கீழே உப்பு போட்டு ரெண்டு மாதிரி ஏதாவது வச்சுருங்க. இது வந்து 35-40 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம் விட கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணி வேக வச்சு எடுத்துடலாம்.
ஒரு 30 minutes அந்த மாதிரி ஆகும்போது ஏதாவது ஒரு ஸ்டிக் மாதிரி உள்ளே விட்டு வெந்துருச்சான்னு பார்க்கணும். கேக் வேகட்டும், நம்ம அதுக்குள்ளே க்ரீம் ரெடி பண்ணிடலாம். என்கிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை, அதனால நான் பாத்திரத்தில் வச்சு கையில் தான் ஹேண்ட் விஸ்க் தான் பண்ண போகிறேன். அதுக்கு வந்துட்டு ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி ஐஸ் பேக் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லைனா பெரிய பவுலில் ஐஸ் கியூப் கூட வச்சுக்கலாம். இதில் வந்து நான் ஒரு கப் விப்பிங் க்ரீம் சேர்த்துக்கிறேன். நான் வந்து இந்த டபுள் கோடு பிராண்டு தான் எடுத்திருக்கேன். இதில் ஆல்ரெடி ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணியிருக்கு. ஹேண்ட் விஸ்க் வச்சு இது நல்லா விஸ்க் பண்ணலாம். இது வந்து ஹீட் பக்கத்தில் வச்சு பண்ணாதீங்க, இதுக்கு வந்து சில்னஸ் இருக்கணும், அப்போ தான் வந்துட்டு க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக வரும். ஃபஸ்ட்டு ஸ்லோவாக பீட் பண்ண ஆரம்பித்து அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணணும். நீங்கள் பீட்டர் வச்சு பீட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் நம்ம இந்த விப்பிங் க்ரீம் சேர்க்குற பவுலு அதோட ராடு அது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் நேரம் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கணும், ஒரு 1/2 மணி நேரம் அந்த மாதிரி. இது கொஞ்சம் திக்கானதும் நான் காட்டுறேன். 10 நிமிஷம் பீட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி கையிலேயே இப்படி பண்ணது, 10 நிமிஷம் பண்ணதுக்கு இந்த அளவுக்கு திக்னஸ் கிடச்சிருக்கு. இன்னும் இன்னுமே கொஞ்சம் நல்லா திக்காகணும். நான் நல்லா பீட் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போ இதில் ஒரு ட்ராப் கலர் சேர்த்துக்கிறேன். நல்லா பீட் பண்ணிக்கலாம், கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி. லைட் எல்லோ கலர் இருந்தால் நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ கேக் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். 1/2 மணி நேரத்தில் எடுத்து பார்த்துச்சு, கொஞ்சம் வேகாத மாதிரி இருந்துச்சு நடுவில். இப்போ எக்ஸ்ட்ரா 10 நிமிஷம் வேக வச்சுது, ஒட்டலை. கத்தி இல்லைன்னா ஏதாவது குச்சி மாதிரி உள்ளே விட்டு பார்த்தா போதும். இப்போ இதை வெளியே எடுத்துடலாம். இப்படி வச்சு எடுக்கும்போது இப்படி இந்த குச்சி மாதிரி வரணும். இந்த அளவுக்கு திக்னஸில் கலந்துட்டு இது ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். கேக் ஆடுற வரைக்கும் ஃப்ரிட்ஜில் இருக்கட்டும். இது மறுபடியும் ஒரு 10 நிமிஷம் பீட் பண்ணது இந்த அளவுக்கு கிடச்சிருக்கு. நீங்கள் எந்த அளவுக்கு சில்னஸ் வச்சு பீட் பண்ணுறோமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு இது கெட்டியாக கிடைக்கும். இப்போ இது ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கேக் ஆடுனதே எடுத்து மேலே போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம். இது டோட்டலாக 20-25 minutes ஹேண்ட்லேயே பீட் பண்ணது. கூட யாராவது பீட் பண்ணி கொடுத்தாங்கன்னா மாற்றி மாற்றி பண்ணும்போது கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரே ஆள் பண்ணும்போது கைவலி எடுக்கும். இது கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். வெளியே வச்சோம்னா ரூம் டெம்பரேச்சரில் வந்து இது உருகிரும். கேக் நல்லா சாஃப்டாக வந்திருக்கு. கேக் வெளியே வச்சு கொஞ்சம் நேரம் ஆச்சு. இது லைட்டாக தான் ஆறி இருக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றி வச்சிட்டோம்னா சீக்கிரமே வந்துட்டு கூலாயிடும். ஏன்னா இந்த இதில் வச்சுனா இந்த பாத்திரத்தோட ஹீட் லேட் ஆகும். இந்த மாதிரி சைடில் எடுத்து விட்டுட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இல்லை குலாப் ஜாமுன் மிக்ஸும் குலாப் ஜாமுன் போட்டதால் அதோடய ஃப்ளேவரும் ஸ்மெல்லும் நல்லாவே இருக்குது. சும்மா இப்படி ஒரு 2 டைம் தட்டிட்டு இப்படி எடுத்தோன்னா ஒட்டாமல் வந்துடும். இது அப்படியே பிளேட்லேயே ஆறட்டும். கேக் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இந்த மேலே புஸ்ஸுன்னு இருக்க லேயர் வந்து எடுத்துடலாம். ஏன்னா நமக்கு அது க்ரீம் போடும்போது ஈவனாக வராது. நல்லா சாஃப்டாக வந்துருக்கு, ஜூஸியாக இருக்க மாதிரி இருக்குது. இப்போ அதை 2 லேயராக கட் பண்ணிக்கிறேன். நல்லா கட் பண்ணியாச்சு. நீங்கள் வந்து சின்ன டைம்ல ஊற்றி ஹைட்டாக செஞ்சால் 3 கூட கட் பண்ணிக்கலாம். லேயர் கேக் இதுதான் 2nd time செய்கிறேன். நான் கட் பண்ணும்போது கொஞ்சம் குழி ஆயிடுச்சு, நீங்கள் கரெக்டாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம க்ரீம் போட்டு டெக்கரேட் பண்ணிடலாம். நான் வந்து இந்த மேலே ஒரு லேயர் எடுத்தோம்லாம், அதுலேருந்து லைட்டாக எடுத்து இதில் வச்சுட்டேன் அந்த குழியானதுக்கு. இது மேலே கொஞ்சமாக அந்த குலாப் ஜாமுன் பாகு வந்து தடவிக்கிறேன். ஆல்ரெடி கேக் வந்து நல்லா சாஃப்டாக மாய்ஸ்டர்டாக தான் இருக்குது, அதனால் நான் லைட்டாக நனைச்சிக்கிறேன். இதில் வந்து இனிப்பு இருக்குது, அது போக க்ரீமில் இனிப்பு இருக்கும். அதனால தான் வந்து நான் கேக்குக்கு கம்மியான அளவு இனிப்பு போட்டேன். இதில் க்ரீம் அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ க்ரீமே வந்துட்டு ஃபுல்லாக எடுக்காமல் ஒரு சின்ன பவுலில் கொஞ்சம் எடுத்துகிட்டு மறுபடியும் ஐஸ் க்யூப் மேலே தான் வச்சுருக்கேன், மெல்ட் ஆகிடக்கூடாதுன்னு. என்கிட்ட பேலட் நைஃப் இல்லை, நான் இந்த மாதிரி சிலிக்கான் ஸ்பேச்சுலாவும் பெரிய நீளமான கத்தியும் வச்சுருந்தேன் க்ரீம் அப்ளை பண்ணேன். இதுக்கு மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண குலாப் ஜாமுன் வச்சுக்கலாம். இது நம்ம கட் பண்ணி சாப்பிடும்போது வாயில் கிடைக்கும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட. இது மேலே பாதாம் முந்திரி பிஸ்தா பொடி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் இது மேலே போட்டுக்கலாம். மேலே லைட்டாக க்ரீம் போட்டுக்கலாம். லைட்டாக தின் லேயர் அப்ளை பண்ணால் போதும். இதுக்கு மேலே நம்ம கட் பண்ண அடுத்த லேயர் வச்சுக்கலாம். நான் இந்த இடத்துல என்ன மிஸ்டேக் பண்ணேன்னா, கீழே ஃபஸ்ட் லேயர் குழியாக இருக்குன்னு சொல்லி மேலே ஈவன் பண்ணுறதுக்காக கட் பண்ணதுலேருந்து சின்ன பீஸ் எடுத்து அதை வந்து சரி பண்ணிட்டேன். ஆனால் 2nd layer வைக்கும்போது அந்த கேக் வந்து குழியாக இருந்த இடத்துல கட் பண்ண இடத்துல மேடும் பள்ளமாக இருக்குல்ல, அதை ஈவன் பண்ணாமல் அப்படியே வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டேன். அதுக்கப்புறம் தான் நான் கவனித்தேன் கேக் வந்து ஒரு மாதிரி கோணையாக சாஞ்ச மாதிரி இருந்துச்சு.
சரி இதுக்கப்புறம் எடுத்தால் கேக் உடஞ்சிருமோன்னு சொல்லிவிட்டு நான் அப்படியே வச்சு க்ரீம் அப்ளை பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி மிஸ்டேக் வராமல் பார்த்துக்கோங்க. அடுத்த லேயர் வச்சுட்டு லைட்டாக இப்படி ப்ரெஸ் பண்ணி விடுங்க எல்லா பக்கமும். போட்டு இதில் லைட்டாக சக்கரைப்பாகு போட்டு நினச்சிக்கலாம். இதுக்கு மேலே க்ரீம் அப்ளை பண்ணலாம். இப்படி வந்து ஒரு கோட்டிங் போட்டுட்டு நம்ம மறுபடியும் ஃப்ரிட்ஜில் ஒரு 15 to 20 minutes வச்சு எடுத்துக்கலாம். அப்போ தான் செகண்ட் லேயர் போடும்போது நல்லா பிடிக்கும். 20 minutes ஆயிடுச்சு. இப்போ மேலே அடுத்த கோட்டிங் க்ரீம் போட்டுடலாம். இந்த அளவுக்கு க்ரீம் போட்டிருக்கேன். என்னாச்சுன்னா உள்ளே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, க்ரீம் வந்து மெல்ட்டாக ஆரம்பிச்சிருச்சு. அது இல்லாமல் நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாமல் கையிலே விஸ்க் பண்ணது தான். இந்தளவுக்கு ஒரு நினைக்கல, நான் நினச்சதோட கொஞ்சம் பெட்டராக தான் வந்திருக்கு. இதை எகைன் ஃப்ரிட்ஜில் வச்சிட்றேன். வச்சுட்டு மறுபடியும் மேலே வந்து டிசைன் பண்ணும்போது உங்களுக்கு காட்டுறேன். பர்த்டே அன்னைக்கு கோயிலுக்கெலாம் போயிட்டு இருந்ததால் லேட் ஆகிடுச்சு. நான் டெக்கரேட் பண்ணாமல் அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே விட்டுட்டேன். கிட்டத்தட்ட 10 hours ஃப்ரிட்ஜ்லேயே இருந்துச்சு. நல்லா செட் ஆகிடுச்சு க்ரீமு. க்ரீம் மெல்ட் ஆனதால் நான் க்ரீம் மெல்ட் ஆகக்கூடாதுன்னு நான் இதுக்குமே வந்துட்டு 2 ice pack கீழே வச்சுட்டேன். நான் செகண்ட் கோட்டிங் க்ரீம் அப்ளை பண்ணும்போது ரூம் டெம்பரேச்சரில் க்ரீம் மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதனால் தின் லேயராக அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். இப்போ எகெயின் அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அங்கங்கே கேக் தெரியறதால மறுபடியும் இன்னொரு கோட்டிங் க்ரீம் அப்ளை பண்ணலாம்னு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். இந்த மாதிரி அடியில் ஐஸ் பேக் வச்சு அப்ளை பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா அந்த சில்னஸ் இருக்கிறதுக்கு வந்து க்ரீம் வந்து அவ்வளோ சீக்கிரம் மெல்ட் ஆகலை. அதே மாதிரி அந்த ஸ்பேச்சுலா நைஃபு எல்லாத்தையுமே வந்து 1/2 hour முன்னாடியே ஃப்ரீசரில் வச்சுட்டேன். இந்த டிப்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ரொம்ப பர்ஃபெக்டாக வரல, நான் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மேலே வந்து டெக்கரேட் பண்ணிடலாம். நான் நாசலும் பைப்பிங் பேக்கும் வீட்லேயே செய்யலான்னு பார்த்தேன், ஆனால் டைம் இல்லை, அதனால் கடையிலே வாங்கிட்டு வந்துட்டோம். நான் டெக்கரேட் பண்ணுறதுக்காக குலாப் ஜாமுன் வந்து சைஸு சிறுசு பெருசுமாக தான் செஞ்சுருந்தேன். அதை கட் பண்ணி நான் டெக்கரேட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் பெருசாக செஞ்ச குலாப் ஜாமுன்லாம் ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி சைடு ஃபுல்லாக கீழே வச்சுக்கிட்டேன். மேலே வந்து ஸ்டார் நாசல் யூஸ் பண்ணி தான் அந்த மாதிரி பண்ணேன். அப்புறம் எக்ஸஸாக க்ரீம் இருந்ததை வந்து இந்த மாதிரி சுற்றி போட்டு விட்டுட்டேன். இந்த மாதிரி சிம்பிளான டெக்கரேஷனுக்கு நான் ரெடி பண்ண விப்பிங் க்ரீம் கரெக்டாக இருந்துச்சு. டெக்கரேஷனுக்கு தகுந்த அளவுக்கு அதோட அளவு ஜாஸ்தி பண்ணிக்கணும். அப்புறம் அந்த பொடி பண்ண பாதாம் பிஸ்தா முந்திரி எல்லாம் வச்சு கேக்குக்கு மேலே அப்படியே அங்கங்கே போட்டு விட்டுட்டேன். அப்புறம் நல்லா பொடிஞ்சிருக்கும்ல அந்த பொடியை வந்து குலாப் ஜாமுன் மேலே தூவும்போது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஃபைனல் கேக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நாங்கள் கடையில் ஒரு கேக் ஆர்டர் பண்ணியிருந்தோம், அது போக நான் இது செஞ்சேன். எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு. லாஸ்ட் இயரே செய்யணும்னு நினச்சி செய்ய முடியாமல் ஆயிடுச்சு. இந்த வருஷம் எப்படியோ செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டேன். கேக் வந்து பார்க்கவும் ரொம்ப அழகாக இருந்துச்சு, அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்துட்டு சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செய்யும்போது அது ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் சப்போர்ட் கொடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.